Hi friends, welcome. Welcome back to Let's Talk About It channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா work from home பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு நாமே எடுத்துக்க வேண்டிய self care and tips பத்தி தான் பார்க்க போறோம். So நான் already வந்து கிட்டத்தட்ட 1 and half to 2 years வந்து நான் work from home பண்ணிருக்கேன். So என்னோட based on personal experience வந்து சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். Hope இது வந்து யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க first time பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அந்த bell buttonயும் press பண்ணிருங்க. So that நான் போடுற videosோட notification கரெக்ட் டைம்ல உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இன்கேஸ் உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடியே நம்ம வந்து 1 or 2 days வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எடுப்போம். சோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பெட்ல இல்லைன்னா நம்ம கம்ஃபர்டபுளா சோஃபால உட்காந்துட்டு ரிலாக்ஸா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சோ ப்ராப்பரா ஆஃபீஸ்ல உட்கார மாதிரி ஒரு டேபிளோ சேரோ வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அது அந்த செட்டப்க்கு வந்து நமக்கு நீடே இருந்திருக்காது. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3-4 months ஆயிடுச்சு. இன்னுமே சில மந்த்ஸ் போகும். ஏன்னா கொரோனா சொல்யூஷன் வர வரையிலும் ஹோல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து ஆஃபீஸ்க்கு வர வைக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வீட்லயே பண்ணணும். மேக்ஸிமம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு நல்ல சேரு ஒரு டேபிள் அட்லீஸ்ட் வந்து டேபிள் மேட் அதாவது கரெக்டா நம்ம ஐ கான்டாக்ட் வந்து அந்த லேப்டாப்லயோ சிஸ்டம்லயோ இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி லாங் அவர்ஸ்க்கு அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு இன்டர்வல் செட் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் 1 hour once ஆகுது சீட்ல இருந்து எந்திரிச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆபீஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் ரெஸ்ட் ரூம் போறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு ஃபீட் நடக்கணும். பட் வீட்டுல வந்து அப்படி கிடையாது. அதுவும் இல்லாம ஆபீஸ்ல வந்து நம்ம அட்லீஸ்ட் லஞ்சுக்கு எந்திரிச்சு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ்க்கு போவோம். இங்க வந்து எல்லாமே நமக்கு சிஸ்டம் முன்னாடி தான். சோ வந்து ரொம்ப நேரம் ஒரே பிளேஸ்ல உட்காந்துட்டு இருந்தா கண்டிப்பா வந்து ஒபிசிட்டிக்கு வந்து அது வந்து லீட் பண்ணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பர் இன்டர்வல் செட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அலாரம் கூட வச்சுக்கிட்டு ஜஸ்ட் 1 hour எந்திரிச்சு போகலாம். ஒரு வீட்டே வராந்தாலேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சோ உங்களுக்கு ஃபன்னியா ஒரு டிப் வந்து நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வீட்டுல இருந்து நம்ம எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா வந்து வீட்டுல இருந்தா போர் அடிக்கும். ஒர்க் கம்மியா இருக்கிற டைம்ல அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். சோ அப்படி வரும்போது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்லயே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப டிஸ்டன்டான ஒரு ரூம்ல போயிட்டு உங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு டப்பால போட்டு அந்த டப்பாவை ரொம்ப உயரமான இடத்துல வச்சிருங்க. சோ அட்லீஸ்ட் அந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு 4 தடவையாவது எந்திரிப்போம். அப்படி வந்து எந்திரிக்கும் போது கொஞ்சமாவது வாக் பண்ணுவீங்க, கொஞ்சம் எக்ஸசைஸா இருக்கும். அதுதான் இந்த டிப். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக் வந்து கண்டிப்பா 45 minutes to 1 hour வந்து எடுத்துக்கங்க. இப்படி எடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து பிரியாரா உங்க மேனேஜரோ இல்ல சூப்பர்வைசரோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஏன்னா வந்து எப்பவுமே அவையில இருக்கோம், ஏதாவது நினைச்சுப்பாங்க, நம்ம சிஸ்டம்ல இருக்கணும், ஆன்லைன்ல இருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லஞ்ச் டைம்ல கூட மேக்சிமம் வந்து ஆன்லைன்ல போட்டுட்டே தான் தட்லஸ் வச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். சோ அதை வந்து கட் பண்ணிட்டு 45 to 1 hour நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிடலாம். அதுவும் குழந்தைங்களா இருக்கிறவங்களா அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 1 hour உங்களுக்கு தேவை. ஏன்னா அந்த 1 hourல வந்து நம்ம குழந்தையும் பாத்துக்க முடியும், நமக்கு பர்சனலா டைம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களோட ஒர்க்கிங் டைம் செட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க ஆபீஸ்ல 9 hours, 10 hours, 8 hours சோ எதுவா இருந்தாலும் மார்னிங் 9 to 6 நான் பாக்குறேன் இல்ல 8 to 5 பாக்குறேன் அந்த மாதிரி ப்ராப்பரா உங்க டைம் செட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து உங்களோட பர்சனல் லைஃபும் கண்டிப்பா பேலன்ஸ் ஆகும். இது வந்து கஷ்டமான விஷயம் தான். 1 or 2 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 9 hoursங்கிறது 12 hours அந்த மாதிரி ஒர்க் பண்ணது ஓகே, பட் கண்டினியூஸா வேணாம். சோ ஃபிக்ஸ்டா ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த டைம்ல லாகின் பண்ணிட்டு லாக் ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே ஆன்லைன்ல இருந்துட்டு கோட் அடிச்சுட்டு அந்த மாதிரி வேணாம். சோ ப்ராப்பரா ஒர்க் டைம் செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆபீஸ்ல இருந்தா ஏதாவது ஒரு சின்ன டவுட்னாலும் சரி நம்ம டக்குன்னு எந்திரிச்சு போய் அவங்க பிளேஸ்ல போய் கேட்டுக்குவோம், இல்ல வேற டீமா இருந்தாலும் நேர்ல போய் மீட் பண்ணி பேசுவோம். பட் இங்க வந்து எல்லாமே கால் தான். அதுவும் பாத்தீங்கன்னா ஹெட்செட் எல்லாம் போட்டுட்டு ஃபுல் டைம் நம்ம ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னாலும் கால் தான், இல்ல நம்ம யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னாலும் கால் தான். சோ இந்த கால்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினா இயர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். நான் வந்து இதனால நிறைய சஃபர் ஆயிருக்கேன். அதாவது இன்னும் டேமேஜ் ஆகல, பட் கிட்டத்தட்ட 4 to 5 hours ஒரு நாளைக்கு காலில் இருக்கிற மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கேஸ் நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து உங்க டீம் கூட ஒரு கனெக்ட் வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல. சோ தட் அவங்களோட கொரிஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஒரு ஜூனியர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க கொரிஸ் எல்லாம் வந்து
கன்சாலிடேட் பண்ணிக்கோங்க. கன்சாலிடேட் பண்ணிட்டு யாரை கான்டாக்ட் பண்ணுமோ அவங்கள வந்து ஒரு கால் வச்சு அதுக்குள்ள முடிக்க பாருங்க. இல்ல நாங்க கண்டினியூஸா பேசிதான் ஆகணும், ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணுவோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாய்ஸே இல்லாத ஒரு பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் ரூம்ல போய் உட்காந்துட்டு ஸ்பீக்கர்ல வந்து கால் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ஹெட்செட் போட்டுட்டு உட்காந்துருக்காம ஸ்பீக்கர்ல போட்டுட்டு பேசுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம காதுக்கான ரிஸ்கை வந்து குறைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக வந்து ஸ்லீப்பிங் டைமும் இருக்கணும். நம்ம எப்படி வேலை பார்க்கறது இந்த டைம் டு இந்த டைமோ, ஸ்லீப்பிங் டைமும் அதே மாதிரி வந்து ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணிக்கணும். ஜென்ரலாகவே ஐடினா லேட் நைட் தான் தூங்குவோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் லேட் நைட்னாலும் இனிமேல் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிட்டு இப்போ என்னால் தூங்க முடியுதுன்னா இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஸ்க்ரீன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறதுனால 10 மணிக்கு நான் தூங்கலாம் டிசைட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நமக்கு கால் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் டு இந்த டைம் தூங்குங்க. ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு, நமக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது ஒரு விஷயம், ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து ஐயோ நமக்கு மொபைலில் பார்க்க டைமே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் நோண்டிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கண்ணுக்கு எடுத்துக்காம முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பிங் டைம் செட் பண்ணி இந்த டைம் டு இந்த டைம்னு தூங்கி எழுந்திரிச்சா நம்ம பாடியும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது சில டைம்ஸ் நானே அப்படி பண்ண வேண்டி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்திரிப்போம், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே லேப்டாப் எடுத்துட்டு வந்து உட்காந்துருவோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம், ஒரு சின்ன வாக் போகலாம். மெயினாக இந்த டைம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்டு நம்ம மேலே படாது. ஜென்ரலாகவே ஐடியில் இருக்கிறவங்களுக்கு சன்லைட் படாது, பார்க்கவும் முடியாது சன்னை. ஸோ இந்த டைம் அதுவும் வீட்டில் இருக்கிற டைம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க மார்னிங் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு சன்லைட்லாம் படும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நான் வந்து மேரீட் ஒர்க்கிங் உமனுக்கு வரேன். ஸோ நார்மலாகவே ஒர்க்கிங் கஷ்டம் தான், ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் அதுவும் கிட்ஸ் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஹாட் டைம் தான். பட் நம்ம வந்து இதை வந்து கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த டே ஃபுல்லாக நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒர்க்கில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும், குக்கிங்காக இருந்தாலும் சரி, வெசல் வாஷிங் அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களோட ஸ்பவுஸ் கூட வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அந்த டே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிற ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷன் தான். யாராவது பெரியவங்க இருந்து வீட்டில் சப்போர்ட் இருந்தால் பரவாயில்ல, பட் அது இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் தான் குழந்தைய பார்த்துக்கணும், நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க்கும் பண்ணோம் அப்படின்னு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க குழந்தைக்கு வந்து பொறுமையாக புரிய வைங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே வேலை பார்க்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சாலிடான ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுக்கலாம். அதாவது ஈவினிங் இப்போ ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 6:00 ஒர்க் முடியுதுன்னா 6 to 7 கண்டிப்பாக நான் உங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே உங்களோட லேப்டாப் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையும் தள்ளி வச்சுட்டு அந்த 1 hour அவங்க கூட சாலிடா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க, ஓகே இப்போ இடையில உங்களோட ஒர்க் டைம்ல வந்து அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், நான் ஈவினிங் கண்டிப்பா ஃப்ரீ ஆயிடுவேண்டா, அப்ப வந்து உங்க கூட நீ கேட்டதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் கன்வின்சிங்கா இருக்கும். பட் அந்த 1 hour கண்டிப்பா நம்ம உண்மையா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ டே டைமில் வந்து அவங்கள வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படி அவங்கள என்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு வந்து டாய்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது புக்ஸ் வச்சு கலர் பண்ணலாம், வாட்டர் கலர் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு டிவி தான் ஆப்ஷன், வேறு வழி இல்லை, நான் டிவி தான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிவி தான் ஆப்ஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக இதை வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா டிவியில் வந்து குழந்தைங்களுக்குன்னு இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் தான் மெயினாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அன்வான்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குழந்தைங்க விளையாடுறது, புது புது டாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து அப்ரப்டாக கட் பண்ணிடுங்க. தமிழ்லேயே, அதாவது நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜில் அவங்க நிறையா இந்த ஏஜில் கற்றுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த நீதி கதைகள்லாம் இருக்கும், ஔவையார், திருவள்ளுவர் ரிலேட்டடாக ஸ்டோரிஸாக இருக்கும், குழந்தைங்கள வச்சு தான் கார்ட்டூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் பெட்டராக இருக்கும், அவங்களோட டைமும் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ப்ரெக்னென்ட் உமன், ஸோ ப்ரெக்னென்ட் உமனும் கண்டிப்பாக ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் தான். ஆஃபீஸ் போயிட்டு வரதும் கஷ்டம் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஸ்டில் வந்து நம்ம நிறைய டைம் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸோ, ஆப்பிள், பொமக்ரெனட் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணும்போது பக்கத்துலேயே வச்சு சாப்பிடுங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட டெய்லி ஃபுட்டை வந்து நீங்கள் மார்னிங் ஆஃப்டர்நூன் டின்னர் இந்த மூணையும் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 6 times பிரிச்சுக்கலாம். மார்னிங் சாப்பிட்றதே வந்து எக்ஸாம்பிளுக்கு 8 ஒருவாட்டி சாப்பிட்டீங்கன்னா 11 ஒருவாட்டி ஒரு வாட்டினா, அதாவது கண்டென்ட்டை பிரிச்சுக்கணும். 4 இட்லி அப்படிங்கிறது 2 இட்லியாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டைஜஷன் வந்து பெட்டரா இருக்கும். இது வந்து சுகர் லெவல் எல்லாம் வந்து கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய வாக் பண்றது கிடையாது இந்த டைம்ல.
அது ஒண்ணு. மெயினா இன்னொன்னு என்ன அப்படின்னா சன்லைட் பண்ணணும். ஸோ சன்லைட் படுறதுக்கு நீங்க அட்லீஸ்ட் மார்னிங்கோ இல்ல ஈவினிங்கோ ஒரு சின்ன வாக்கோ இல்ல சன் படுற இடத்துல வந்து நீங்க உட்காந்துட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா டாக்டரோட அட்வைஸ் படி நீங்க பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா உட்காந்துட்டே இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும், நம்மளோட டெலிவரிக்கும் வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் வந்து என்னை வந்து இன்னும் மேலும் வீடியோஸ் போட வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டேக் கேர், பை பை.